இன்றைய தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கு வந்து நம்ம 4வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம் படிக்க இருக்கோம். அத்தியாயம் 4 பதம் 42. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் சுகிருத்ஸ்தம் ஜ்ஞானசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரதஹ. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரந்த பக்திவிதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானமெனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரதகுலோத்தவனே எழுந்து போர் புரிவாயாக. ஓம் தசத். ஓம் அக்யான் திமிராந்தசிய ஞானாஞ்சன சலாகையா சத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கையதேகிரிங்க திருபாத்தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யத்ய தேசதாரிணே. ஜய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்றைக்கு 4வது அத்தியாயத்தோடைய கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயம் இந்த ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவடையுது முடிவடையுது. இந்த கடைசி ஸ்லோகம் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் வந்து 4வது அத்தியாயம் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா பகவான் வந்துட்டு அவரை பற்றிய இந்த தெய்வீகமான அறிவு உன்னதமான அறிவு இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறார். ஸோ முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த பகவத்கீதை புதுமை இல்லை பழமையானது. நம்ம படிக்கிற புஸ்தகம் வேணால் புதுசாக இருக்கலாம். நிறைய பேர் பகவத்கீதை புக்கு வாங்கி படிக்கிறாங்க, புக்கு தான் புதுசாக இருக்குது, ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையானது இல்லையா. முதல் ஸ்லோகத்தில் 4வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலே பகவான் சொன்னார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக அப்ரவீத். இந்த பகவத்கீதை வந்து 1000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பகவான் சூரிய தேவனுக்கு உபதேசித்தார். ஸோ இப்படி இந்த உன்னதமான அறிவு வந்து காலப்போக்கில் சீடப்பரம்பரை வாயிலாக அப்படியே இறங்கி வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் அப்படி நின்று போயிட்டதுனால திரும்பவும் அதை வந்து கொண்டு வர்றதுக்காக பகவான் வந்து யாரை செலக்ட் பண்ணார், அர்ஜுனன் செலக்ட் பண்ணார். ஸோ அர்ஜுனன் மூலமாக திரும்பவும் பகவத்கீதை நம்ம கொடுக்குறார். இந்த பிற்காலத்தில் வரக்கூடியவங்க எல்லாரும் வேதங்களுடைய சாரமான இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டு பகவான் மேலே எப்படி அவரை பற்றிய உன்னதமான அறிவை நம்ம பெறுறதுக்கும் அவரை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் அவருடைய பக்தி தொண்டு பகவானுடைய வைபவங்கள் அவருடைய கல்யாண குலங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் வந்து இந்த பகவத்கீதை யோக முறையை திரும்பவும் இந்த ஆத்ம விஞ்ஞானம் அதாவது பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தம் அதை பற்றி இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து அர்ஜுனனுக்கு போதிக்கிறார். எதனால் பகவான் அர்ஜுனனை செலக்ட் பண்ணாருங்கிறத 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா. அர்ஜுனன் வந்து பகவானுடைய பக்தனும் நண்பருமா இருக்கார். சைவாயம் மயா தேக்தா யோகோபோக்த புராதனா பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேது உத்தமம். அர்ஜுனா நீ எனது பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன அங்கே என்ன புரிஞ்சிட்டோம், பகவத்கீதை புரிந்து கொள்றதுக்கு நம்ம பகவானுடைய பக்தனாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேட்டார் இல்லையா, இந்த பகவத்கீதையை வந்து நீ வந்து 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி நீ வந்து சூரிய தேவனுக்கு சொன்னாய் இல்லையா பகவான் இடத்துல கேட்குறாரு அர்ஜுனன். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, ஏன்னா நீயும் நானும் ஒரே சக வயசில் இருக்கோம் கிருஷ்ணா, நீங்கள் இந்த 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொன்னீங்கன்னா எப்படி நான் புரிஞ்சுக்கிறது. ஸோ உண்மையில் அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை, பின்னாடி நம்மளை மாதிரி உள்ளவங்க பகவத்கீதையை படிக்கும்போது குழப்பம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்டார். என் பகவான் ரொம்ப அற்புதமாக சொன்னார், நீயும் நானும் பல பிரிவுகள் கடந்து வந்திருக்கோம், அதை நான் எல்லாற்றையும் அறிவே நீ மறந்து விட்டாய் அர்ஜுனான்னு சொன்னார் இல்லையா. பகுனீமே வெதிதானி ஜென்மானி தவசா அர்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்பம் வேஷ்ட பரந்தபா. ஸோ காரணம் என்னது, பகவானுடைய உடல் ஆத்மீகமானது. ஸோ அப்போது 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார் பகவான், அஜோபிஷன் அவ்வயாத்மா பூதானாமீஸ்வரோபிஷன் பிரகிருதிம்சாம் அதிஷ்டப்பிய சம்பவாமி ஆத்மமாயையா. பகவான் இந்த உலகத்தில் எப்படி தோன்றாருன்னு சொன்னார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய சுயா சரீரம் அந்த உண்மையான தன்னுடைய ஆத்மீக சரீரத்தோடு பகவான் இங்கே தோன்றார். ஸோ பகவானுடைய ரூபம் வந்து கற்பனையானது இல்லை. ஸோ யாரோ வந்து சும்மா பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுட்டாங்க இல்லை ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அப்படி கிடையாது. ஸோ பகவானுடைய ரூபம் உன்னதமானது நித்தியமானது. அவர் அந்த தன்னுடைய சொந்த ஆன்மீக சரீரம் உண்மையான அந்த ஆன்மீக சரீரத்தோடு பகவான் இங்கே தோன்றதா 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தென் 7வது ஸ்லோகத்தில் எதுக்காக தோன்றார் சொல்கிறார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தோ அப்போ நான் நிகழ்ந்தோறும் அவதரிக்கின்றேன். எதா எதாகிய தர்மஷ்ய க்ளானிர் பவதி பாரதா அப்யுத்தானாம தர்மஷ்ய ததாத்மானம் சுஜாமியகம். எப்பெல்லாம் ஜனங்கள் தர்மத்திலேருந்து விலகி போயிடுறாங்களோ அப்போ திரும்பவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பகவான் தோன்றார். ஸோ பகவான் வந்து ஆத்மீய சரீரத்தோடு தோன்றார், எதுக்காக எப்படி தோன்றார், ஆத்மீய சரீரத்தோடு தோன்றார், எதுக்காக தோன்றார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக. அப்புறம் இங்கே தோன்றும் போது என்ன பண்ணுறாரு, பரித்ராணாய சாது நம்பினாச்சாய சதுஷ்கிருதாம் பக்தர்களை காக்கிறதும் அசுரை அழிக்கிறது. இங்கே தோன்றி அவர் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வீகமான லீலை.
அப்புறம் 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்க, வெறுமனே இதை தெரிந்து கொள்வதாலேயே ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யுவவேதி தக்துவதக தியக்துவா தேகம் புனர் ஜென்ம நைத்தி மாமேதி. ஸோ அர்ஜுனா, ஸோ அர்ஜுனா, யார் ஒருத்தருடைய பிறப்பு செயல்கள் லீலைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க திரும்ப இந்த ஜட உலகத்தில் பிறக்கிறதில்ல, அவங்க என்னுடைய நித்தியமான உலகை அடைகிறாருன்னு சொல்கிறார். ஸோ எப்படி ஒரு ஸ்லோகத்திலையும் வந்து பகவான் வந்து எப்படி இங்கே தோன்றார், அவர் தோன்றி இங்கே என்ன அற்புதங்கள் பண்ணுறாரு, அப்புறம் அவர் வந்து எப்படி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு, அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பலன் கிடைக்குது, இப்படி ஒன்றா சொல்லிட்டே வர்றார். அதுக்கப்புறம் வர்ணாசிரம முறை எப்படி தோன்றுறதுன்னு சொன்னார் இல்லையா. பகவான் தான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை தோற்றுவிச்சார். நான்கு வர்ணங்கள், நான்கு ஆசிரமங்கள், சதுர்வர்ணம் மயா சிஸ்டம். பகவானால் அந்த வர்ணாசிரம் படைக்கப்பட்டது. எதுக்காக? பகவானை அடைகிறதுக்காக. வர்ணாசிரம தர்மம் நோக்கம் என்னென்னு பார்த்தோம், பகவானை அடைகிறதுக்காக. ஸோ இப்படி பகவான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் வந்து ரொம்ப அற்புதமான இந்த தெய்வீகமான அறிவு வந்து நாலேஜ் வந்து நமக்கு கொடுத்துட்டே வரார். தென் அதுக்கப்புறம் செயல், செயல் எப்படி பண்ணணும், நல்ல செயல் அது, தீய செயல் அது, கர்மா அகர்மா விகர்மா. கர்மானா என்னென்னு படித்தோம், கர்மானா பலன், பலநோக்கு செயல், புண்ணிய செயல்கள். ஆ கர்மானா பக்தி தோண்டில் செய்யக்கூடிய செயல், பலன் இல்லாமல் வெறுமனே பகவானுடைய திருப்திக்காக செய்யக்கூடிய செயல், பக்தி தோண்டு ஆத்மீகமான செயல். ஆ கர்மானா ஆத்மீகமான செயல். விகர்மா அப்படின்னா சாஸ்திரத்துக்கு எதிரான செயல். ஸோ இதை பற்றி பகவான் விவரித்தார். இதை வந்து இது கட்டாயம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், கர்மா எது, அகர்மா எது, விகர்மா எது. சில நேரங்களில் பண்டிதர்கள் கூட குழம்பி போயிடறார் சொன்னார் கிருஷ்ணா இல்லையா. கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோகி அத்திர மோகிதா. பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட எது செயல் எது செயல் அல்ல அப்படின்னு குழம்பிடுவாங்க. ஸோ அதனால தான் பகவான் அடுத்தடுத்து சொல்லிட்டே வர்றார், இந்த கர்மா வந்துட்டு நம்ம எப்படி செய்யணும், எப்படி வந்து அது ஆத்மீக செயலாக பண்ணுறது, எப்படி விகர்மங்களை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு விதவிதமான யாகங்களை பற்றி சொல்கிறார். ஸோ யஜ்யங்கள் எதுக்காக, யஜ்யம்னாலே வந்து நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, யஜ்யோவை விஷ்ணுகு. ஸோ யஜ்யம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். அப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யஜ்யம் பண்ணுறாங்க. பிரம்மச்சாரி விரதம் இருந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க. சன்னியாசிகள் துறவரவா விரதம் இருந்து பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க. கிரகஸ்தர்கள் இல்லர் வாழ்க்கையிலிருந்து கூட தங்களுடைய உடைமைகளை வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்ணத்திலையும் ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் இருக்கிறவங்க அந்த வர்ணாசிரம முறைக்கு தகுந்தாற் போல் யஜ்யங்களை செய்து தவங்களையும் விரதங்களையும் செய்து அவங்க பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உடைமைகளை துறக்கிறவங்க, திரவ யஜ்யா தபோ யஜ்யா தபங்களை விரதங்களை பறிச்சு பண்ணுறவங்க, யோக யஜ்யா யோகம் செய்கிறவங்க. ஸோ யோகானா என்னது, நிறைய பேருக்கு யோகானா நினைத்து இல்லை, யோகானா ஏதோ மூக்காமத்துறது இல்லை தலைகளை நிற்கிறது இல்லை வந்து முட்டிங்கால் போடுறது ஏதேதோ பண்ணுறாங்க. பட் யோகா இது வந்து யோகாங்கிறது இதில் ஒரு பகுதி தான். யோகனத்து ஆசனாங்கிறது யோகத்தில் ஒரு பகுதி. ஸோ யோகாங்கிறது யோகத்துடைய முக்கிய நோக்கம் வந்து பகவானை அடையிறது தான். ஸோ யோகா வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. யோக இந்திரிய சம்யமஹா, யோகம்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறது. யோகாங்கிறது ஒரு ஏணி மாதிரி, அந்த ஏணியில் ஒரு ஸ்டெப்பாக போய் நம்ம பகவானை அடைகிறது தான் இந்த யோகா. அதில் விதவிதமாக யோகங்கள் இருக்குது. ஸோ இப்படி ஒருத்தர் வந்து இந்த யோக முறையை பயிற்சி பண்ணுறவங்க, யஜ்யங்கள் பண்ணுறவங்க, தபங்கள் தானங்கள் இருக்கிறவங்க, ஸோ இவங்க அதில் படிப்படியாக பக்குவம் அடைஞ்சு அவங்க கிருஷ்ணனூர் பாதைக்கு வர்றதா சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பகவான் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், ஒருத்தர் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், இந்த உன்னதமான அறிவு, இந்த உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய உன்னதமான அறிவு, ஆத்ம விஞ்ஞானத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், முதல்ல ஒரு ஆன்மீக குருவை அணுகணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணடைந்து அவருக்கு பணிவாக சேவைகள் செய்து அடக்கமாக கேள்வியில் கேட்டு தன்னை உணரக்கூடிய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். தத்வதக தத்வதர்ஷி பிகி, உள்ளதை தெரிஞ்சின்றவங்க யார் வந்து இந்த ஆச்சாரிய சீட பரம்பரையில், குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய உண்மையான ஆன்மீக குரு, அந்த சாதுவை நம்ம அணுகணும். நிறைய போலி ஆன்மீக குரு இருக்காங்க, போலி இயக்கங்கள் இருக்குது. நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் நான்கு சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர், குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியை நம்ம அணுகி அவர்கிட்ட பணிவாக சேவைகள் பண்ணி அடக்கமாக கேள்வி கேட்டு தன்னை உணரக்கூடிய பாதையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கிருஷ்ண இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இப்போ அறிவு பெறக்கூடிய வழிமுறை இருக்குது இல்லையா. அறிவு பெறுறதுக்கு நம்ம இப்போ ஜட உலகத்தில் நம்ம அறிவு பெறுறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே படித்தோம் இல்லையா. முந்தைய உபன்யாசங்களை வந்து பௌதிக கல்விக்காக வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, ப்ரொஃபஸர் அப்ரோச் பண்ணுறாங்க, டீச்சர் அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, ஆசிரியர்கள்ட்ட போகிறாங்க, பெரிய பெரிய பண்டிதர்கள் வந்து படித்தவங்ககிட்ட எல்லாம் போய் அவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்குறோம் கரெக்ட். ஸோ அதுபோல் ஆத்மீய விஞ்ஞானத்தை வந்து நம்ம ஆன்மீக குரு அணுகி அவர்கிட்ட பணிவாக இருந்து அடக்கமாக சேவைகள் பண்ணி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். இப்போ அறிவு பெறக்கூடிய முறை வந்து மூன்று முறை இருக்குது. என்னென்னது, எத்தனை முறை, மூன்று முறை. என்னென்னது, பிரத்யக்ஷா அனுமான ஸ்ருதி. பிரத்யக்ஷா அப்படின்னா கண்ணால் பெறக்கூடிய அறிவு, அனுமானா அப்படின்னா வியூகம் பண்ணக்கூடிய அறிவு.
ஸ்ருதி அப்படின்னா சாஸ்திரங்கள்லேருந்து கேட்கக்கூடிய ஸ்ருதி, சாஸ்திரங்களுக்கு ஸ்ருதின்னு பேர். ஏன்னா முதல்ல வந்து வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது, காது செவி வழியில் கேட்கறது. இப்போ செவி வழியில் கேட்டு பெறக்கூடிய அறிவு தான் ஸ்ருதி, வேதங்கள்லேருந்து பெறக்கூடிய அறிவு. சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், உபநிஷதங்கள், இதிலிருந்து பெறக்கூடிய அறிவு தான் ஸ்ருதி. ஸ்ருதி இப்போ இது இந்த மூன்று அறிவு பெறக்கூடிய மூன்று வழிமுறைகள் பார்த்தோம். அறிவு பெறக்கூடிய எத்தனை வழிமுறைகள்? மூன்று வழிமுறை. என்னென்னது? பிரத்யக்ஷா, அனுமானா, ஸ்ருதி. ஸோ இது வந்து எது, இது வந்து எது சரியான வழி அறிவு பெறுறதுக்கு வந்து எது சரியான வழி? பிரத்யக்ஷா சரியான வழியா, அனுமானா சரியான வழியா, அல்லது ஸ்ருதி சரியான வழியா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பிரத்யக்ஷான கண்ணால் பிறக்கும், பிரக் ஐக்ஷதா, ஐக்ஷதனா கண்ணால் பெறக்கூடிய அறிவு. இப்போ நம்ம சில நேரங்களில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கும்போது வண்டியில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், காரில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகும்போது மலைகளை பார்க்குறோம், பெரிய பெரிய மலைகள்லாம் பார்க்குறோம், பச்சை மலை, கொல்லிமலை, குடகு மலை, இந்த மாதிரி மலைகள்லாம் பார்க்குறோம். இந்த மலைகளை பார்க்கும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கூர்மையாக தெரியும், இல்லை பச்சை பசையில்னு இருக்கும் கூர்மையாக தெரியும். ஆனால் இது 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 உண்மை இல்லை. ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது கூர்மையாக மேலே மேலே வந்து கூர்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் அப்படி இருக்கா? அங்கே போனால் ரோடு சமமாக தான் இருக்குது இல்லையா? அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய மிருகங்கள் இருக்குது, மனுஷங்க இருக்காங்க, நிறைய வீடுகள் இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு கூர்மையான ஒரு பச்சை பச்சையாக தான் தெரியுது, கூம்பு மாதிரி ஒரு பச்சையாக தான் தெரியுது. கரெக்ட். அப்போ கண்ணால் பெறக்கூடிய அறிவு வந்து குறையுடையதாக இருக்குது, முழுமையானதில்லை. ஸோ கண்ணால் பிரத்யக்ஷா, கண்ணால் பெறக்கூடிய அறிவு வந்து முழுமையானதில்லை. அடுத்து ரெண்டாவது அனுமானம், அனுமானம் வியூகம் பண்ணுறது. சில நேரங்களில் நம்ம யாரோடைய ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், அஞ்சு மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். ஆனால் நம்ம ஃபோன் அடிக்கும்போது நம்ம அவர் தான் பேசுகிறான்னு நம்ம நினச்சி எடுப்போம், ஆனால் பார்த்திங்கன்னா வேறு யாரோ கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஏமாந்துடும், அப்போ நம்ம வியூகம் வந்து தவறாயிடுச்சு. அப்போ அனுமானம் பண்ண பெறக்கூடிய அறிவு வந்து தவறாயிடுது இல்லையா? சில நேரங்களில் நம்ம அப்பாவோ அண்ணனோ இல்லை யாராவது நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டோ வந்து ஒரு ஹார்ன் வச்சுருப்பாங்க வண்டியில், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது அந்த ஹார்ன் அடிச்சுட்டு வராங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் வராங்கன்னு எதிர்பார்த்து போய் கதவை திறக்கிறோம், ஆனால் வந்து பார்த்தா பால்காரனோ தபால்காரனோ வந்திருப்பாங்க. கரெக்ட். அப்போ நம்ம என்ன ஆயிடுது, நம்மளுடைய அனுமானம் வந்து பொய்யாயிடுது. ஸோ இந்த அனுமானம் தான் விஞ்ஞானிகள் பண்ணுறது. விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, பூமி உருண்டையாக இருக்கலாம், தட்டையாக இருக்கலாம், செவ்வாய்கிரகத்தில் உயிர்வாளிகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அங்கே தண்ணீர் இருக்கலாம், இப்படி வியூகம் பண்ணி வியூகம் அவங்களுடைய கற்பனை மனக்கற்பனையில் செய்யக்கூடியது. ஸோ இந்த அறிவு வந்து முழுமையானதில்லை. இப்போ விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய அறிவெல்லாம் அனுமானம், வியூகம் பண்ணி செய்யக்கூடியது. இது இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அது எல்லாம் வந்து இருக்கலாம் இருக்கலாம் தான் சொல்லுவாங்க, தான் அவங்களால உறுதியாக சொல்ல முடியாது. இப்படி இருந்திருக்கலாம், அப்போ ஒரு விஞ்ஞானி சொல்லக்கூடிய தத்துவத்தை இன்னொருத்தர் வந்தது இல்லை இல்லை அவர் சொன்னது அப்படி இல்லை, இப்படி தான் இருக்கு, இப்படி தான் இருந்து, இப்படி தான் இருக்கணும், அப்படி இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அவரும் முழுமையாக சொல்ல மாட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா, வியூகம் பண்ணக்கூடிய அனுமானம் பெறக்கூடிய அறிவு முழுமையானதில்லை. இப்போ எது முழுமையானது? சாஸ்திரங்களில் பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது. ஸ்ருதி, ஸ்ருதினா கேட்கறது, செவி வழியாக கேட்கறது, ஆச்சாரியன்ட்ருந்து கேட்டு பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது. அப்படி தான் வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் இந்த உன்னதமான அறிவு, வேத அறிவு வந்துட்டு நம்ம ஆச்சாரியல்ட்ருந்து கேட்கணும், பணிவாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு முதல் நம்பிக்கை. அடுத்தடுத்த ஸ்லோகங்களை சொன்னார், 39, அடுத்து 40 இந்த ஸ்லோகங்களில் பகவான் நம்பிக்கை பற்றி சொன்னார் இல்லையா? நம்பிக்கையுடையவங்க, இந்த பக்தி தொண்டு மேலே நம்பிக்கை உடையவங்க அதில் அமைதியும் சந்தோஷம் அடைவாங்க இல்லையா? ஒருத்தர் பக்தி தொண்டு பண்ணனா அவருக்கு என்ன கிடைக்குது? இந்த ரெண்டு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னார் இல்லையா பகவான். ஒருத்தர் பக்தி தொண்டு பண்ணால் அவர் அந்த நம்பிக்கையோட பக்தி தொண்டு பண்ணும்போது, அவர் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடும் போது அவருக்கு வந்து ஞானமும் அமைதியும் கிடைக்கும் இல்லையா? ஞானத்தை தேடி ஒரு பக்தர் வந்து அறிவு வளர்த்துக்கு எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, அவருக்கு இங்கே எல்லாமே இருக்குது. பகவத்கீதை, பாகவதம், அறிவு சம்மந்தமான அனைத்து சாஸ்திரங்களும் இதிகாச புராணங்களும் ஒரு பக்தருக்கு பகவான் அந்த அறிவு நாலேஜ் கொடுத்துட்றாரு. தென் அமைதி, பீஸ்ஃபுல்னஸ் இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாருமே அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதி நிலவணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கிருஷ்ண பக்தி விட்டுட்டு அதை முயற்சி பண்ணுறதுனால அது சாத்தியம் இல்லை. அதனால் தான் பிரபுபா ரொம்ப அழகாக சொல்கிறார், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வந்து கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறது தான், கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்கிறது தான். கிருஷ்ண பக்தி ஏற்றிக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் போலித்தனமான அமைதியும் சந்தோஷம் தான் இருக்கும். உண்மையான அமைதியும் சந்தோஷமும் எப்போவுமே சர்வ தேசமுள்ளும் சந்தோஷம் அமைதியும் நிலவணும்னா கிருஷ்ண பக்தி ஒன்று தான் ஒரே ஒரு வழி. அப்போது நம்ம ரொம்ப அற்புதமாக பார்த்தோம், அந்த அமைதியும் சந்தோஷமும் வந்துட்டு நம்ம பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பண்ணணும். எளிமையாக, ரொம்ப எளிமையாக, பணிவாக தன்னை வந்து கடைநிலை பக்தனாக எப்போவுமே வந்து நம்ம கிருஷ்ண பக்தி செய்யும்போது நம்ம எப்படி நினச்சிக்கணும், நம்ம வந்துட்டு இன்றைக்கு தான் முதல்ல, அதாவது நம்ம முதல் கிருஷ்ண பக்திக்கு வரும்போது எப்படி செயல்படுவோம், இஸ்கானில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல புது சேவகராக வரோம் இல்லையா? அப்போ நமக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்கும். அப்போ எந்த சேவை சொன்னாலும் செய்வோம் இல்லையா? தர தொடக்க சொன்னால் தர தொடப்போம், கூட்டி பெருக்க சொன்னால் கூட்டி பெருக்குவோம், பாத்திரம் கழுவோம், எல்லாம் எளிமையான சேவைகள். எந்த ஒரு சேவை கொடுத்தாலும் நம்ம செய்ய தயாராக இருப்போம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம இவ்வளோ பக்தர்கள் இருக்கா, எவ்வளோ சேவை பண்ணுறாங்க, இப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம சேவையை ரொம்ப எளிமையான நிலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது எல்லாமே உன்னதமான சேவை தான். எதுவும் ஒரு சேவையிலேருந்து இன்னொரு சேவை வித்தியாசம் இல்லை,
புத்தக விநியோகம் பண்ணுறதோ இல்லை பூஜை சேவை பண்ணுறதோ இல்லை தரையை துடைக்கிறதோ இல்லை பாத்திரம் கழுவுறது எல்லாமே முக்கியமான சேவை தான். ஆனால் ஆரம்பத்தில் அந்த எளிமையான சேவைகள் பண்ணும்போது சில நேரங்களில் பக்தர் வந்து டாய்லெட்டு கழிவறையை சுத்தம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு நம்ம எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஸோ ஆரம்ப நிலையில் ஃபஸ்ட்டு முதல் நம்ம இஸ்கானில் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்து பிரபுபாட இயக்கத்தில் நம்ம சேவை பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு அப்படி இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு அமைதி, ஒரு அப்படியே நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் பக்தருடைய சங்கத்திலிருந்து சொல்லும்போது அப்படியே நம்மளை மறந்துடுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம காலப்போக்கில் என்ன ஆயிரும்னா நம்ம முதல்ல வந்து அந்த சந்தோஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்துருவோம். எப்போ இழக்க ஆரம்பிப்போம், பக்தர் இடத்துல குறை கண்டுபிடிக்கும் போது. இல்லை ஆரம்பத்தில் வந்து நம்ம பக்தர் இடத்துல குறை கண்டுபிடிக்க மாட்டோம், ஆனால் பக்தி தூண்டு செய்ய செய்ய என்னாகும்னா கூட உள்ள பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, அவங்களை குற்றம் சொல்கிறது, அவங்கள அபராதம் செய்கிறது. ஸோ இப்படி வைஷ்ணவ அபராதம் செய்கிறதுனால நம்ம என்ன ஆயிடுவோம், அப்படியே பக்தி பாதை விட்டு விலகிப்படும். ஸோ கிருஷ்ணா வந்து பகவான் தான் நம்பிக்கை கொடுக்குறாரு. ஸோ பகவான் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்கார். நம்ம பக்தி தூண்டு செஞ்சு பகவானுடைய பக்தி தூண்டில் முன்னேற்றாடின்னு நினைக்கும் போது பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்துறாரு. ஆனால் எப்போ நம்ம வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணுறோமோ அப்போ பகவான் வந்து தனக்கு அபராதம் பண்ணுறதை எடுத்துக்கிறாரு, நம்மளை கை விட்டுடுவார். ஸோ பகவான் கை விட்டுட்டாருன்னா நமக்கு பக்தி தொண்டு போயிடும், நம்ம பக்தி தொண்டுட்டு விலகிடுவோம். நம்ம சில நேரங்களில் பார்க்கலாம், சில நேரங்களில் பக்தர்கள் வந்து சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ என்னாச்சு என்னடான்னு பார்த்தா அவங்க எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, சேவை பண்ண மாட்டாங்க, நாமும் ஜபிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் அந்த பக்தர் அப்படி பண்ணார், அவர் என்னை திட்டாரு, அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, அவர் அன்றைக்கி அந்த தப்பு பண்ணார். ஸோ இப்படி பக்தர்கள் கூட சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள்ட்ட நம்ம குறை கண்டுபிடிக்கிறதும் குற்றம் சொல்கிறதும் அவருக்கு அபராதம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆன்மீ வாழ்க்கை நம்ம துன்பம் கஷ்டப்படுத்தி நம்ம ஆன்மீ வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். ஸோ அதனால் நம்ம ஒருபோதும் நம்ம என்றைக்கும் கிருஷ்ண பக்தியில் வந்துட்டு வருஷங்கள் ஆக நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம எப்படி இருந்துச்சு, நான் வந்து இன்னும் ஆரம்ப நிலை பக்தன் தான், நான் ஒரு கடைநிலை பக்தன் தான், நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் நிறைய சேவை பண்ணணும், இல்லை நம்ம ஆரம்பத்தில் வந்து இஸ்கானுக்கு வரும்போது எப்படி இருக்கிறோம், எனக்கு ஏதோ சேவை நிறைய கிடைக்காதா, நிறைய சேவை கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு நிறைய பக்தருடைய சங்கம் கிடைக்காதா, நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதையில் உள்ள கதைகள் பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும், பாகவத்தில் உள்ள கதைகளை தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமாக இருப்போம். கரெக்ட், ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஆனால் காலப்போக்கில் நம்ம அது பழக்க வழக்கமாக மாறி பக்தி தூண்டை வந்துட்டு சிரத்தையோடு மேற்கொள்ளாமல் நம்ம அப்படியே மேலோட்டமாக பண்ணி என்ன பண்ணிடுவோம், பக்தர் இடத்துல குறை காண்றது, குற்றம் சொல்கிறது, சண்டை போடுறது, பக்குவம் இல்லாமல் செயல்படும் போது நம்ம வந்து பக்தி தொண்டிலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து நம்ம பக்தி தொண்டில் வந்து எந்த ஒரு பக்தராக இருந்தால் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சரி, ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு மாலை ஜபிச்சாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி ஒரு தடவை ஒருத்தர் நாம சொன்னாலும் ஒரு தடவை ஒரு மாலை ஜபிச்சாலும் ஒரு வைஷ்ணவர் தான். இப்போ அந்த வைஷ்ணவர் மனம் கோர்ற மாதிரி ஒரு மனது துன்படுற மாதிரி ஒருபோதும் நம்ம நடந்துக்கூடாது. ஸோ எவ்வளவு நம்ம பணிவாக தாழ்மையாக எவ்வளவு ரொம்ப நம்ம தாழ்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பக்தியில் முன்னேற்ற அடைவோம் இல்லையா. ஜட உலகத்துக்கும் ஆத்மீய வாழ்க்கைக்கு ரெண்டு வேறு வேறு பாதை. ஜட உலகத்தில் வந்து நம்மளை தாழ்த்திக்கிட்டால் நம்மளெல்லாம் கோமாளி திட்டுவாங்க, என்ன நீ இன்னும் உற்சாகமாக எல்லாம் பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியும், நீ எல்லாம் பண்ணிவிடுவேன், நீ அப்படி பண்ணுவ, நான் அது பண்ண, நான் இது பண்ணுவேன், அப்போ ஏற்பட்ட இப்போ ஏற்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்மளை உசுப்பி விடுவாங்க இல்லையா. ஜட உலகத்தில் வந்து நம்மளை உயர்த்தி பேசுனா தான் நமக்கு வேல்யூ அதிகம். நம்ம உயர்த்தி நான் உயர்ந்தவன் நான் அப்படி நான் இப்படி நான் அது பண்ண நான் இது பண்ணேன். ஆனால் ஆத்மீக வாழ்க்கையில் அதுக்கு நேர் மாறு. ஒருத்தர் எவ்வளோக்கெவ்வளோ தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவ்வளோக்கும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. தன்னை தாழ்த்தி நான் வந்து ஒரு கடைநிலை பக்தர், பக்தர்லேயும் நம்ம கடைநிலையே பக்தர். அதனால் சைத்தன்யமா அப்படி என்ன சொல்கிறாங்க, யார் ஒருத்தர்னால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும், திருநாதபி சுனீச்சேன தரோ ரவிசகிருஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. யார் ஒருத்தர்னால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும்னா அவர் வந்து தன்னை வந்து மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவேன். இது கேட்குறோம், பல தடவை கேட்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம், ஆனால் இது நடைமுறையில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா. நடைமுறையில் வந்து நம்மளால் பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நாளில் வர்றதில்லை, தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை தாழ்த்திக்கிறோமோ, யாராவது நம்மளை திட்டினாலோ அடித்தாலும் உதச்சாலும் என்ன சொன்னாலும் நம்ம வந்து மரம் மாதிரி சகிச்சுக்கிட்டு புல் மாதிரி பணிவாக இருந்தோம்னா எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுத்து எப்படி நம்ம மற்றவர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்குறோமோ அப்படி மற்றவர்கள் அது போல் இல்லை, நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம் இல்லையா, என்ன எல்லோரும் மதிக்கணும், என்ன எல்லோரும் போகணும். இப்போ அதே போல் நம்ம மற்றவர்களையும் மதிக்கணும், போகணும், நம்ம புகழ்ச்சியும் மதிப்பை எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு மனோநிலையில் இருந்தால் தான் ஒருத்தர் தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஓரொரு வைஷ்ணவர்களும் ஓரொரு பக்தர்களும் ஓரொரு ஆச்சாரியரும் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. தன்னை வந்து கடைநிலை பக்தனாக, பக்தனையும் அடியோருக்கு அடியோனாக, எளியோனுக்கு எளியோனாக, ரொம்ப ரொம்ப எளிமையான பக்தர்களாக வாழ்ந்திருக்காங்க. நம்முடைய சம்பிரதாயத்திலும் ஸ்ரீ சம்பிரதாயத்திலும் அந்த மாதிரி எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம சம்பிரதாயத்தை வந்து ரூப கோஸ்வாமி கதை பேசணும் படிச்சிருக்கோம், சனாதன் கோஸ்வாமி பற்றி படிச்சிருக்கோம். ஸோ அதே போல் ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்துட்டு
ஸ்ரீசைல பூர்ணர் ஒரு ஆச்சாரியர். ஸ்ரீசைல பூர்ணர் வந்து ராமானுஜருடைய சீக்ஷா குருவில் ஒருத்தர். ராமானுஜருக்கு வழிகாட்டக்கூடிய நிறைய குருமார்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு ஸ்ரீசைல பூர்ணர். அவர் வந்து திருமலையில் தங்கியிருந்தார், திருப்பதியில் பாலாஜியோடைய கைங்கரத்தில் ஈடுபடுறார். அப்போ ஒரு நாள் ராமானுஜாச்சாரியர் தன் சீடர்களோட திருமலைக்கு வர்றார் பாலாஜி சேவிக்கிறதுக்காக. யார்? ராமானுஜாச்சாரியர். ஸோ ராமானுஜாச்சாரியர் திருமலை வந்துட்டு அவர் இந்த மலை ஏறவே இல்லை. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த திருமலை திருப்பதி வந்துட்டு ஆதிசேஷனுடைய பாடி, ஆதிசேஷனுடைய உடல், அனந்தனுடைய உடலாக இருக்கிறதுனால ராமானுஜர் அது ஏற மறுத்துட்டார், கீழேயே தங்கிடுறார். ஸோ ராமானுஜர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டவுடனே ஆச்சாரியர் ஸ்ரீசைல பூர்ணர் வந்து அவருக்கு பிரசாதம் கொண்டு வரார். மகாபிரசாதம், பாலாஜியோடைய மகாபிரசாதம் கொண்டு வரார். யார்? ஸ்ரீசைல பூர்ணர். யார் கொண்டு வரார்? ராமானுஜாச்சாரியர். தென் ராமானுஜர் அடி ஆச்சாரியரை பார்த்தோன்னே ராமானுஜர் சாஷ்டமாக விழுந்து நமஸ்கரிக்கிறார். ஒரு தண்டம் போல விழுந்து நமஸ்கரிக்கிறார். தென் ராமானுஜர் வந்து ஆச்சாரியிட்ட பிரார்த்திக்கிறார், தாங்கள் அடியேன் ஒரு சேவகன், தாங்கள் எனக்கு நீங்கள் பிரசாதம் எடுத்துகிட்டு வரணுமா? நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே. இல்லை, வேறு யாரோ உங்கள் ஆசிரமத்திலே வந்து நம்ம இதிலே வந்து மடத்திலே ஒரு ஆரம்ப நிலை பக்தர் இருந்து அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. ஆச்சாரியருக்கு எவ்வளோ கைங்கரியம் இருந்திருக்கும், எவ்வளோ உயர்ந்தவர் நீங்கள், நீங்கள் ஏன் வந்தீங்க? அந்த இந்த எளியவனுக்காக ஆச்சாரியர் வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. யார்? ராமானுஜர். யார் இடத்துல? ஸ்ரீசைல பூர்ண இடத்துல. இப்போ ஸ்ரீசைல பூர்ணர் ரொம்ப பணிவாக அடக்கமாக சொல்கிறாரு ராமானுஜர் இடத்துல, என்னுடைய ஆசிரமத்தில் என்னுடைய மடத்தில் என்னை விட ஒரு கடைநிலையான ஒரு கீழ்நிலையான பக்தனை நான் பார்க்கல, அதனால தான் நானே வந்தேன்னு சொன்னார். யார்? ஸ்ரீசைல பூர்ணர். திரும்பவும் ராமானுஜர் வந்து அவர் சாஷ்டமாக வந்து நமஸ்கரிக்கிறார். இப்போ ஆச்சாரியன் வந்து தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக்கிறாரு. அவர் வந்து ராமானுஜருக்கு ஒரு சீக்ஷா, ராமானுஜரை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவாக இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் எப்படி இருக்க எப்படி எப்படி எடுத்துக்கிறார் தானே? தன்னை வந்து ஒரு கடைநிலை பக்தராக, ஒரு எளியோனுக்கு எளியோனாக, அந்த ஆசிரமத்திலே தன் ஒரு கடைநிலை பக்தராக தான் நினச்சிக்கிறார். பாருங்கள், அவங்கெல்லாம் எவ்வளோ எந்த இடத்துல இருக்காங்க, எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அவங்க பகவான் கூட பேசுகிறாங்க, பகவானை தரிசனம் பண்ணுறாங்க. இது கதை இல்லை. இப்போ நம்ம பேசுகிறதா கதையோ கற்பனையோ இல்லை, வெறுப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. சரி, ஏறக்குறைய 1000 வருடங்கள் கூட ஆக முடியல. ஸோ அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் வாழ்ந்த வந்து பூமியில் நம்ம பிறந்திருக்கு, நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி அவ்வளோ ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கம், ரொம்ப எளிமை. யார்? ஸ்ரீசைல பூர்ணர். ஸோ அதே போல் அன்றைக்கி நம்ம கூரத்தாளுடைய சரித்திரம் படிச்சிருந்தோம் இல்லையா? அன்றைக்கி நம்ம வந்து கூரத்தாளுடைய கதை பேசும்போது அவருடைய அவருக்கு ஒரு அருமையான மகன் இருந்தார், ஒரு பையன், ஒரு கூரத்தாளுடைய பையன். அவர் பேர் வந்து பராசர பட்டர். ஸோ பராசர பட்டர் வந்துட்டு ராமானுஜருடைய காலத்துக்கு அப்புறம் அவர் தான் வந்து ஸ்ரீரங்கத்துடைய மடாதிபதியாக இருக்கார். பாருங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பு. ஸ்ரீரங்கத்தை வந்து ஒட்டுமொத்த வைஷ்ணவத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஆச்சாரியர். யார்? பராசர பட்டர். ராமானுஜருக்கு அப்புறம் இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வழிநடத்தி கொண்டு போய் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியராக திகழ்ந்தார் பராசர பட்டர். இப்போ அவர் ஒரு நாள் வந்துட்டு ரங்கநாதர் சேவிக்கிறக்காக வரார். யார்? பராசர பட்டர். ஸோ ரங்கநாதர் சேவிக்க வரும்போது அந்த கோயிலில் ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. நாய் வந்து கோயிலுடைய கோயிலுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நாய் கோயிலில் வந்தோடனே பூஜாரிகள் என்ன பண்ணாங்க, நாயெல்லாம் விரட்டிட்டு அந்த இடத்த வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. ஃபுல்லாக கோயிலை பூரா தண்ணி ஊற்றி கழுவுனாங்க. அப்போ பராசர பட்டர் கேட்டார் அவங்ககிட்ட, ஏன் இந்த கோயிலை இவ்வளோ சுத்தம் பண்ணுறீங்க, இன்றைக்கி தண்ணி ஊற்றி கழுவுறீங்க? அப்போ சொன்னாங்க, நாய் குறுக்கு உள்ளே வந்துருச்சு. ஓ அப்படியா, இந்த நாய் தினமும் வந்து போயிட்டுருக்கேன், நீங்கள் அப்போ கழுவுறது இல்லையா, அந்த நாய் வந்ததுக்கு போய் கழுவுறீங்களே அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், தன்னை வந்துட்டு நான் வந்து பெரிய மடாதிபதி, நான் ஒரு பெரிய ஆச்சாரியன், என்ன என்னை நிறைய சீடர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பின்பற்றுறாங்க அப்படிலாம் எந்த ஒரு கர்வமும் அகங்காரம் இல்லாமல் தன்னை வந்து ரொம்ப எளியவனாக, அடியோனுக்கு அடியோனாக, சேவகனுக்கு சேவகனாக, சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக கருதி வாழ்ந்த ஆச்சாரியர்லாம் இருந்த இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த மாதிரி ஒரு எளிமையான வைஷ்ணவர், ஒரு உன்னதமான ஆச்சாரியர் பராசர பட்டர். ஸோ அவர் ஒரு நாள் பாகவத உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கார். பகவானுடைய லீலைகளையும் அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசிகிட்ருக்கார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சபையில் அவருடைய ஆயிரக்கணக்கான சீடர்கள் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் அவருடைய உபன்யாசத்தை கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அதில் வந்து ஒரு பிராமணர், அவருக்கு மேலே ரொம்ப அவருக்கு ரொம்ப பொறாமை, பராசர பட்டர் மேலே ஒரு பொறாமை உள்ளவர். எப்போவுமே பொறாமை உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து பராசர பட்டர் பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பயங்கரமாக அவரை நிந்திக்கிறார். நீ அப்பேற்பட்டவன், நீ இப்பேற்பட்டவன், நீ ஏமாத்துறவன், நீ ரொம்ப மோசமானவன், ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கொடூரமாக வந்து நிந்திக்கிறார். ரொம்ப கொடூரமாக வந்து அவரை திட்டுறாரு, மோசமாக தாழ்த்தி பேசுகிறாரு அந்த பக்தர், அந்த பண்டிதர். அப்போது அங்கே உள்ள அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வருது, அப்படி கண்ணெல்லாம் செவந்துருது. நம்ம முன்னாடி ஆச்சாரியனவன் எதிர்த்து பேசுகிறார், ஆச்சாரியனை குறை சொல்கிறாரு, ஆச்சாரியிட்ட குற்றம் காண்றாரு, இவர் என்ன ஒரு பாண்டிதர்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஆனால் ஆச்சாரியர் முன்னாடி தங்களை கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்போது பராசர பட்டர் தன்னுடைய சீடரில் ஒருத்தர் கூப்பிட்டு ரங்கநாதருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு வர சொன்னார். ரங்கநாதருடைய மகாபிரசாதம்,
எங்கன்னா அவருடைய கார்மெண்ட், அவருடைய மாலை, அப்புறம் அவருடைய லட்டு பிரசாதம், இந்த மாதிரி பகவானுடைய பிரசாதம்லாம் வாங்கிட்டு சொன்னார். அந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பிராமணர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நமஸ்கரிக்கிறார். யார்? பராசர பட்டர். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏடாது இந்த பண்டிதர் வந்துட்டு அவரை நம்ம ஆச்சாரியன் இவ்வளோ எழுந்து பேசுகிறாரு, ரொம்ப தாழ்த்தி பேசினார், ரொம்ப கேவலமாக பேசினார், ரொம்ப தகாத வார்த்தைகளால் கேட்கவே முடியாத மாதிரிலாம் பேசினார், ஆனால் ஆச்சாரியன் அவருக்கு போய் மகாப்பிரசாதம் கொடுத்து அவரை நமஸ்கரிக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு? பராசரப்பட்ட சீடருக்கெல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஆச்சரியம், யார் இந்த திட்டினார் இல்லையா அவருக்கு ஆச்சரியம், என்னடா நான் இவர் இப்படி திட்டுற, இவர் எனக்கு இப்படி என்னை கௌரவிக்கிறாரு, நான் ரொம்ப மோசமாக பேசினேன், அவரே ஏண்டா திட்டிட்டோன்னு ஆயிடுச்சு அவருக்கு, நான் இவரை போய் திட்டேனேன்னு அவர் அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்டார். யார்? பராசரப்பட்டர். ஸோ தன்னை நிந்தித்தவன், தன்னை திட்டியவன், தன்னை இகழ்ந்து அவதூறு பேசியவனை கூட வந்து மாலை அணிவிச்சு அவனுக்கு பிரசாதம் கொடுத்து அவனை கௌரவிச்சார் பராசரப்பட்டர். இதனால் அப்போ சீடர்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பராசரப்பட்டர் சொல்கிறாரு, ஒரு பாகவத உபன்யாசத்தில் வந்து மூன்று விஷயங்களை செய்யணும். ஒரு பாகவதம் பேசக்கூடிய ஒரு பக்தர் வந்துட்டு ஒரு பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய பகவத்கீதை, பாகவதம், பகவானுடைய இந்த சொற்பொழிவு ஆற்றக்கூடிய பக்தர்கள் வந்து மூணு விஷயங்களை கடைபிடிக்கணும். ஒன்று வந்து, முதலாவது வந்து பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய லீலைகள், அவருடைய கல்யாண குணங்கள், அற்புதங்களை வர்ணிக்கணும். ரெண்டாவது அடியார்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய வைபவங்கள், பகவானுக்கும் பக்தனுக்கும் என்னுடைய அன்பு பரிமாற்றம், பக்தித்தனுடைய மகிமைகளை பற்றி சொல்லணும். மூன்றாவது தன்னை வந்து தங்கிட்ட உள்ள குறைகளை சொல்லி, தான் ரொம்ப தாழ்ந்தவன், தான் ரொம்ப கீழ்நிலையானவன், தான் அருகதையற்றவன்கிறத சொல்லணும். நான் முதல்ல ரெண்டு விஷயத்தை பண்ணிட்டேன், மூணாவது நான் பண்ணலை, அது அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னார். யார்? பராசரப்பட்டர் இல்லையா? அவர் அந்த மாதிரி வந்து தன்னை வந்து தன்னை வந்து எளியோனுக்கு எளியோனாக, அடியோனுக்கு அடியோர், ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு பக்தராக நினச்சிக்கிட்டார். ரொம்ப நான் ஒரு சாதாரணமானவன், ஆனால் அவர் வந்து ஒட்டுமொத்த வைஷ்ணவத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியவர். யார்? பராசரப்பட்டர். அதே மாதிரி தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து சாட்சாத் ஸ்வயம் ஈஸ்வரன், பகவான், முழுமுதற் கடவுள். விரஜேந்திர நந்தன் ஹொய் சச்சிசூத ஹொய்லசி பலராம் ஹொய்ல நித்தாய். விரஜேந்திர நந்தன் சாஷாத் பகவான் கிருஷ்ணர், சச்சி சூதா, சச்சி மாதாவுடைய குழந்தையாக வந்திருக்கார் வர்க்கு வங்காளத்தில், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பலராம் ஹொய்ல நித்தாய், நித்யானந்த போய் பலராமராக வந்திருக்கார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு பகவான் மேலே எப்படி அன்பு செய்யணும், பக்தி தூண்டு எப்படி பண்ணணும், எப்படி வைஷ்ணவர்களுக்கு மரியாதை செலுத்தணும், எப்படி ரொம்ப எளிமையாக பக்தி பண்ணணும், எப்படி ரொம்ப பணிவாக இருக்கணும், எப்படி ரொம்ப அடக்கமாக இருக்கணுங்கிறத பகவானே ஒரு பக்தோட ரூபத்திலிருந்து காமிச்சது தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பணிவாக, ரொம்ப அடக்கமாக பக்தி தொண்டு பண்ணுவார். அவர் வந்து ஒரு பக்தர், ஒரு வைஷ்ணவர் எப்படிலாம் இருக்கணுங்கிறத அவர் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கேரியர், அவருடைய வாழ்க்கையை மூலமாகவும், அவருடைய சகாக்கள் மூலமாகவும் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சார். அவருடைய சகாக்கள் சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஹரிதாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து ஒரு எளிமையான வைஷ்ணவர்கள். தங்களை வந்து வைஷ்ணவரே நினைக்காம, நான் வந்து ஒரு கீழ்நிலையானவன், நான் ஒரு கடைநிலையானவன், நான் வந்து ரொம்ப பந்த கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்களை வந்து ரொம்ப தாழ்த்திக்கிட்டு ரொம்ப எளிமையாக பக்தி பண்ணதுனால அவங்களுடைய புகழ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து கற்பனை இல்லை, இது வந்து கதை இல்லை, 500 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் வெறும் 500 வருஷங்கள் தான் இப்போ இருக்குது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு காசியில் இருந்தார். ஸோ காசியில் வந்துட்டு ஒரு நாள் காசியோட தெருக்களில் வந்து சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து காசி தெருக்களில் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்க. இளம் சன்னியாசி அவ்வளோ அழகு, அப்படியே காவி நிற ஆடை உடுத்தியிருக்கார், அப்படியே உருக்கிய பொன் நிறத்தில் இருக்கார், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, பயங்கரமான தேஜஸ். அப்படி சூரியன் வந்து பல கோடி சூரியன்கள் சேர்ந்து ஒழிச்ச எந்த ஒரு தேஜஸ் இருக்குமோ அவ்வளோ ஒரு தேஜஸ் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ ஒரு சன்னியாசி, இப்படி சன்னியாசி வந்து காசியோடைய வாரணாசியோடைய தெருக்களில் பாடிட்டு போது அங்கே உள்ள சன்னியாசிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏடாது ஒரு சன்னியாசி இப்படி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, ஒரு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் பாடிட்டு போகிறாரு. ஒரு சன்னியாசி உட்காந்து சாஸ்திர விசாரணையில் பண்ணணும், சாஸ்திரங்களை சாஸ்திரங்களை பற்றி விவாதிக்கணும், அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும், சாஸ்திரங்களை பற்றி இது பண்ணாமல் இவர் உட்காந்து ரோட்டில் வண்டி பாடிட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் எல்லோரும் ஏளனம் பண்ணுறாரு, தூட்டுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. யார்? காசியில் உள்ள மாயாவாதி சன்னியாசிகள். ஸோ காசி வந்து மாயாவாதிகளுக்கு பெயர் பட்ட ஸ்தலம். அங்கே வந்து கடவுளுக்கு ரூபம் இல்லை, நானும் கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாவாதி சன்னியாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரகாசானந்த சரஸ்வதினு ஒரு ஆச்சாரியர் இருந்தேன், ஒரு மாயாவாதி சன்னியாசி, அவருக்கு 60,000 சீடர்கள். இப்போ அவர் பார்க்குறாரு, என்ன இந்த சன்னியாசி இவ்வளோ அழகாக இருக்கு, இவ்வளோ இளம் சன்னியாசியாக இருக்கார், இந்த வயசில் இப்படி வந்து ரோட்டில் பாடிட்டு போகிறார், இவர் வந்து நம்ம கூட சேர்ந்து சாஸ்திரங்களில் விசாரணை பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காங்க எல்லாம். அங்கே ஒரு வைஷ்ணவர், ஒரு பக்தர், ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு ரொம்ப வருத்தம், மகாராஷ்டிரா சன்னோதயா பிராமணர், அவருக்கு ரொம்ப வருத்தம். இன்னும் சைத்தன்ய மகாபிரபு மகிமை என்னன்னு தெரியல, அவர் எவ்வளோ உன்னதமான பக்தியை வெளிப்படுத்துகிறாரு, எவ்வளோ ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறாரு,
எவ்வளோ பிரேமத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் இந்த மாயாவாதிகளும் வரட்டு தத்துவவாதிகளும் கற்பனையாளர்களும் வந்துட்டு அவரை நிந்திக்கிறத வந்து அவரால் பொறுத்துக்க முடியல. இப்போ அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நாள் எல்லா சன்னியாசிகளும் வந்து ஒரு விருந்து கூப்பிட்டுருந்தார். அப்போ அவர் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு விருந்து கூப்பிட்றாரு. யார்? இந்த மகாராஷ்டிரா பிராமணன், சன்னோதய பிராமணன். இப்போ சைத்தன்ய மகாப்பிரபு அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டார். நீ ஒன்றும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாகும். அவர் அழுகிறார் சைத்தன்ய மகாப்பிரபு வந்து, உங்களை எல்லாம் இப்படி நிந்திக்கிறாங்களே, நீங்கள் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி பாடிட்டு போகிறீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பித்து பிடிச்சவன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு சன்னியாசி என்ன ஒரு சன்னியாசி இவர் சாஸ்திரம் படிக்காமல் ரோட்டில் பாடிட்டு போகிறாரு சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகாப்பிரபுன்னு அழறாரு. ஒன்றும் அழகாது, எல்லாம் அவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, டைம் வரும்போது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறார். சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணாங்க, அவருடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக போனாங்க, பிரசாதம் சாப்பிட்றதுக்காக போகிறார். அப்போது அந்த மாயாவாத சன்னியாசியில் உட்காந்துருக்காங்க, அவருடைய தலைவர் வந்துட்டு பிரகாசானந்த சரஸ்வதி உட்காந்துட்டுருக்காரு. ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு போய் ஆர்கியுமெண்ட்டில் முதல்ல பண்ணல, அப்படியே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த கால் கழுவுறதுக்குள்ளே ஒரு இடம் இருக்கும் இல்லை, அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைப்பில் பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க, போ வீட்டுக்குள்ளே கால் வாஷ் பண்ணி தான் உள்ளே போவாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லை, எங்கே போனாலும் அப்படியே ஆடு மாடு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி உள்ளே போக ஆரம்பிச்சிடறோம். ஸோ முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக உள்ளே வருவாங்க. இப்போ சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணார், இந்த கை கால் கழுவுற இடத்துல போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டார். ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது, இந்த சன்னியாசி கால் கழுவுற இடத்துல போய் உட்காடுறாரு. அப்போ பிரகாசானந்த சரஸ்வதி அவரே பர்சனலாக, அந்த மாயாவாதியுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய குரு, அவர் போய் சைத்தன்ய மகாப்பிரபு கை தாங்களாக பிடிச்சி அவர் எழுப்பி அப்படி கூட்டிகிட்டு வந்து தன் பக்கத்தில் உட்கார வச்சு, அங்கே உட்காராதீங்க, ஏன் பக்கத்தில் உட்காருங்க, ஏன் அங்கே போய் உட்காருறீங்க, ஏன் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அவர் நாராயணான்னு சொன்னார். யாரே? சைத்தன்ய மகாப்பிரபு. இந்த மாயாவாதி சன்னியாசிகள் எப்படின்னா, அவங்க சன்னியாசி எடுத்துட்டா நாராயணர் ஆகிடுவான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சன்னியாசி எடுத்துட்டா நான் நாராயணன், நீ நாராயணன், ரோட்டில் போகிறோம் எல்லாருமே நாராயணன். ஒருத்தர் தன்னை உணர்ந்துட்டு அவன் நாராயணன் ஆகிட்டான். ஸோ இதுதான் மாயாவாதம், நானும் கடவுளும் ஒன்று, நான் சன்னியாசி எடுத்து நான் கடவுள் ஆகிட்டேன். ஆனால் இந்த நாராயணர்னு சைத்தன்ய மகாப்பிரபு பார்த்து சொன்னது அவருக்கு பொருந்தும், ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணர், நாராயணர், விஷ்ணு, அவர் தான் சைத்தன்ய மகாப்பிரபு. ஸோ அவர் தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு நாராயணர்னு ஏற்றுட்டார், அவர் முழுமுதற் கடவுள் ஏற்றுட்டு ஒரு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார், கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். சைத்தன்ய மகாப்பிரபு ரொம்ப அடக்கமாக பவ்யமாக பணிவாக பேச ஆரம்பித்தார். ஸோ சைத்தன்ய மகாப்பிரபு எப்படி அவங்களை ஜெயித்தார், தன்னுடைய அடக்கம், பணிவு, எளிமை, ரொம்ப ரொம்ப அமைதியாக, ரொம்ப எளிமையாக பணிவாக அவங்ககிட்ட பேசி அவங்க அனைவரையும் அந்த பிரகாசானந்த சரஸ்வதி அவருடைய 60,000 சீடர் அவ்வளோ பேரையும் வைஷ்ணவராக்கிட்டாங்க. அவ்வளோ பேரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாம சொல்லிட்டேன். ஸோ எப்படி சைத்தன்ய மகாப்பிரபு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறாரு, நம்ம எப்பவுமே பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து தாச தாசானு தாச கோபி பிரதபத கமலையோ தாச தாச தாசானு தாசன். சில பிரபுபா சொல்லுவாங்க, இதை 1000 தடவை பெருக்கிக்கங்க, நான் வந்து பக்தருடைய பகவானுடைய சேவகருடைய அப்படி 1000 மடங்கு பெருக்கிக்கணுமா. இப்போ கடைநிலை பக்தனாக நம்ம நினச்சிக்கணும் எப்போவுமே, நம்ம எல்லா பக்தருக்கும் சேவை பண்ணணும், எல்லாரையும் பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்ம கடைநிலை பக்தராக நினச்சிக்கணும். இதுதான் குலசேகரால் ரொம்ப அழகாக படுறார், பிரித்யஸ்ய பிரித்ய பிரித்தி பிரித்யஸ்ய பிரித்யஸ்ய இதிமாம் ஸ்மரலோகநாதா, பகவானே நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனாக இருக்கணும். ஸோ இது சில பிரபுபாதர் அப்படி தான் இருந்தது. சில பிரபுபாதர் வந்துட்டு ரொம்ப எளிமையாக பக்தி பண்ண, ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கமான பக்தர், ரொம்ப எளிமையானவர். அவர் எப்பவுமே தன்னை பெரிய ஆச்சாரியனுக்கு கர்வமெல்லாம் காட்டிக்கல. ஸோ ஒரு சமயம் பத்திரிகை நிருபர்கள் வந்து பிரபுபாத இடத்துல கேட்குறாங்க, சாமிஜி நீங்கள் என்ன மேஜிக் பண்ணீங்க நீங்கள், ஏன்னா வெளிநாட்டில் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய நீங்கள் கிருஷ்ண பக்தி, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அவ்வளோ பேர் நாம சொல்கிறாங்களே, அவ்வளோ பேர் பக்தர்கள் ஆகிட்டாங்களே, அப்படி நீங்கள் என்ன மாயை பண்ணீங்க, என்ன மேஜிக் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? பத்திரிகை நிருபர்கள். அப்போது பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொன்னார், நான் ஒன்றும் செய்யலை, நான் என்ன மேஜிக் பண்ணேன், என்ன குருநாதர் எனக்கு கட்டளையிட்டார், என் குருமாரா சொன்னார் நீ வெளிநாட்டில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணு. ஸோ நான் என் குருவுடைய கட்டளை எடுத்துட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், ஸோ நான் ஒரு மேஜிக்கு பண்ணலை அப்படின்னு பிரபுபாதர் வந்து ஒரு தூய பக்தர். ஸோ பிரபுபாவுடைய தூய்மை, அவருடைய தூய்மையினால தான் வந்துட்டு உலகத்தில் அவ்வளோ பேரும் கிருஷ்ணவுடல முன்னேற்றம் அடைஞ்சாங்க. ஆனால் பிரபுபாதனை எப்படி நினச்சிக்கிட்டாரு, நான் வந்து என்னுடைய குருவுடைய சேவைக்காக செய்து, நான் வந்து சேவகனுடைய சேவகன். ஸோ இப்படி நம்ம ஆத்மீய வாழ்க்கையுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்னென்னா, நம்ம எப்போவுமே நம்மளை தாழ்த்தி கொள்வது தான். நான் வந்து கடைநிலை பக்தன், நான் பக்தருடைய பக்த சேவகனுடைய சேவகன், நம்ம ரொம்ப ரொம்ப கடைநிலை பக்தராக நம்ம நினைக்கும் போது தான் நம்ம ஆத்மீய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம். ஸோ எப்போ நான் வந்து நான் பக்தர் ஆகிட்டேன், நான் 5 வருஷமாக பண்ணுறேன், நான் 10 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், இவங்க யார் சொல்கிறதுக்கு அப்படிலாம் நம்ம கர்வம் கொட்டோம்னா, அகங்காரப்பட்டோ கர்வப்பட்டாலும் நம்ம பக்தி தொழிலில் முன்னேற்றம் அடையவே முடியாது. ஸோ நம்ம பக்தி தொழிலில் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். இல்லை எவ்வளோ காலம் பண்ணிட்டு தான் நமக்கு நாமத்தில் ருச்சி ஏற்படாது. நிறைய பேர் கேட்பான், நான் ஜபிக்கிறேன் எனக்கே டேஸ்ட் வர மாட்டேங்குது, எனக்கே நாமத்தில் சுவை ஏற்பட மாட்டேங்குது, எனக்கே பக்தி தொழிலில் சுவை வர மாட்டேங்குதுன்னா, நம்ம அந்த எந்த மனநிலையில் செய்கிறோன்னு இருக்குது. நம்ம வந்து சேவகனுடைய சேவகனாக நினச்சி செய்கிறோமா, இல்லை நான் பண்ணேன் என்னால் தான் முடிவு நினச்சி செஞ்சோமா,
ஸோ நம்ம எந்த மனநிலையில் இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஆத்மீய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறது, நாமம் ஜபிக்கிறது, புறப்பாடு புஸ்தகங்கள் வாசிக்கிறது, பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு விஷயங்களை பற்றி பக்தி தொண்டு செய்கிறது, பக்தி தொண்டு விஷயம் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, இப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து பகவான் நிறைய உதவி பண்ணுறார் ஆச்சாரியர் பக்தர்கள். ஸோ இந்த மாதம் வந்து மார்கழி மாதம், மார்கானா மார்கஷி சோகம், நான் மாதங்களே மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. பகவத்கீதை சொல்கிறேன் பகவான் வந்து மாதங்களில் நான் மார்கழி. ஆனால் முட்டாள்தனமாக நம்மால் என்ன பண்ணிட்டானுங்க, மாதங்களில் அவள் மார்கழி கதான ஹீரோ வந்து ஒரு பொண்ணை ஒரு ஆண் வந்து பொண்ணை பார்த்து பாடுறான் மார்கழி அவதான் மார்கழி. ஆனால் அவருடைய அழகு நித்தியமானதில்லை, ஒரு நாள் இறந்து போயிடுவா, இதெல்லாம் தெரியாதவன், இதுதான் அறியாமை. ஸோ அறியாமையினால் நம்ம சினிமா ட்ராமா இதெல்லாம் மூழ்கி போய் பெண்களையும் பெண்கள் வந்து ஆண்களை வந்து அழகு நினைக்கிறது, ஆண்கள் வந்து பெண்களை மார்கழின்னு சொல்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனம். இதை கூட மாற்றிட்டாங்க, பகவத்கீதையிலேருந்து எடுத்து மாதங்களில் பகவான் நான் மார்கழிங்கிறார், அவன் மார்கழியில் மாதங்களில் அவன் மார்கழின்ட்டான். ஸோ இதுதான் முட்டாள்தனமான செயல்கள். ஸோ பகவான் வந்து இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷ தன்மை வாய்ந்தது, ரொம்ப ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடியது. ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம அதிகாலையில் இருந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி பகவான் நாமத்தை உச்சரித்தோன்னா நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். மங்கள ஆர்த்தி அட்டன் பண்ணுறது, நாமம் ஜபிக்கிறது, ஸோ எப்படி நம்ம இந்த மார்கழி மாதத்தை வந்து சரியாக பயன்படுத்திட்டோம்னா நம்ம நல்ல ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஸோ இந்த மாதம் வந்து பக்தர்கள்லாம் திருப்பாவை பாடுறாங்க இல்லையா, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வைஷ்ணவர்கள்லாம் திருப்பாவை பாடுவாங்க. ஸோ ஆண்டாள், ஸோ ஆண்டாள் வந்து மிக உன்னதமான பக்தர். ஆண்டாள் யார், யாருடைய அவதாரம், பூமாதேவி இல்லை பூமியோட அவதாரம். ஒரு சமயம் வந்து பகவான் வராக அவதாரம் பண்ணார், வராக அவதாரம் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ரூபம் எடுத்து பகவான் எதுக்காக வர அவதாரம் பண்ணார், இரண்யாக்ஷன் கூட சண்டை பண்ணி பூமி இல்லை பூமாதேவி வந்து இரண்யாக்ஷன் கர்ப்பக்கடலுக்கு அடியில் வச்சுனான். ஸோ பகவான் போய் பூமாதேவி மேலே கொண்டு வந்து அந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணார். அப்போ பூமாதேவி மடியில் உட்கார வச்சுட்டு பகவான் வந்து எல்லா வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அனைத்தும் பக்தி தொண்டனுடைய மகிமைகள், பக்தி தொண்டனுடைய மிக உன்னதமான நிலை, பகவானுடைய கல்யாண குணங்கள், அவருடைய வைபவங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தனுடைய ஏற்றம், பக்தனுடைய கல்யாண குணங்கள், வைஷ்ணவர்கள் எவ்வளோ உயர்ந்தவங்க, இப்படி ரொம்ப அற்புதமாக பகவானே வர்ணிக்கிறார். யார், வராகதேவ். யார் இடத்துல, லக்ஷ்மி பூமாதேவி இடத்துல. பூமாதேவிக்கு பக்தி தொண்டைய வைபவங்களை பற்றி கேட்டு பக்தருடைய மகிமைகள்லாம் கேட்டோன்னே அவங்களும் வந்து பக்தி தொண்டு பண்ணணும், அதாவது பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பூலோகத்தில் போய் பக்தி தொண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூமாதேவி ஆண்டாளாக தோன்றினாங்க. இங்கே எவ்வளோ பேர் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிருக்கீங்க, ரைட். ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம், வடபத்ரசாய் பெருமாள். ஸோ அங்கே நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கதை படித்தோம் இல்லையா, பெரியாழ்வார் எப்படி விஷ்ணு சித்தர் வந்து பெரியாழ்வார் ஆனார். ஸோ பெரியாழ்வார் வந்து ஒரு நாள் அவர் நந்தவனத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுறார், பகவானுக்கு மாலை தொடுக்கிறத பூக்கள்லாம் பறிக்கிறார். இப்போ ஒரு அழகான பெண் குழந்தை ரொம்ப அழகு, அப்படி பௌர்ணமி மாதிரி ஜொலிக்கிறாங்க, அப்படி உருக்கி பொன் நிறத்தில் இருக்காங்க அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தையை பார்த்தோன்னே பெரியாழ்வார் ரொம்ப சந்தோஷம், அந்த குழந்தைய அப்படியே எடுத்து ரொம்ப அன்போடு வளர்க்க ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுலேருந்தே 4-5 வயசுலேருந்தே பகவானுடைய கதைகள், கிருஷ்ணனுடைய லீலைகள், கிருஷ்ணர் எப்படி கோவர்த்தன் மலையை கொடையாக பிடிச்சார், எப்படி காளிங்கன் மேலே நர்த்தனம் பண்ணார், ஸோ கிருஷ்ணர் எப்படி வெண்ணை திருடினார், எப்படி மண்ணை உண்டார், இப்படி கிருஷ்ணனுடைய ஓரொரு லீலைகளையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லி அந்த குழந்தையை வளர்க்குறார். யார், பெரியாழ்வார். யார், கோதை, கோதை நாச்சியார் ஆண்டாள். ஸோ இப்படி கோதைகிட்ட வந்து ஆண்டாள்கிட்ட வந்து கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் சொல்லி சொல்லி ஆண்டாள் வந்து கிருஷ்ணன் லீலைகளை கேட்டு 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 அவங்க மனது முழுவதும் கிருஷ்ணரே நிறைஞ்சிருக்காங்க. அவங்க அப்படியே கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே வாழ்கிறாங்க. யார், ஆண்டாள். ஸோ ஆண்டாளுக்கு வந்து கல்யாண பருவம் வந்து ஆண்டாள் என்ன பண்ணாங்க, கோதை நாச்சியார் வந்துட்டு அந்த விஷ்ணு சித்தர் இந்த பெரியாழ்வார் இருக்கார், அவர் மாலை தொடுப்பாங்க. ஸோ மாலை தொடுக்கிறது வந்து ஆண்டாள் வந்து சூடி பார்த்து பெருமாளுக்கு அனுப்புவாங்களாம், இந்த மாலை நல்லா இருக்கா, இப்போ நம்ம போனாலும் பார்க்கலாம், இது வந்து கதையோ கற்பனையோ அல்ல, இப்போ நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் போனாலும் அந்த கிணறு ஆண்டாள் வந்து அந்த இப்போ கிணத்துல போய் எட்டி பார்த்தோம் நம்ம முகம் தெரியும் இல்லையா. ஸோ கிணத்துல போய் ஆண்டாள் எப்படி பார்ப்பாங்களாம், அந்த மாலை அழகாக இருக்கா, நல்லா இருக்கா, பெருமாளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சூடி பார்த்து கொடுத்தாங்களா, அதனால சூடி கொடுத்த சுடர் கொடின்னு ஆண்டாளுக்கு திருநாமம் கோதை நாச்சியாக இருக்குது. அப்போது ஒரு நாள் பெரியாழ்வார் அதை பார்த்துட்டார், நம்ம பொண்ணு வந்து பெருமாளுக்கு போடுற மாலையை வந்து இப்படி சூடி அசுத்த பண்ணிட்டாலே அதை வந்து எப்படி பிரசாதம், அந்த பிரசாதத்தை வந்து அவளுடைய மாலை எப்படி நான் பகவானுக்கு கொடுக்க முடியும், பகவானுடைய பிரசாதத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம், பகவானுக்கு அணியப்பட்ட மாலை நம்ம அணிஞ்சிக்கலாம், ஆனால் நம்ம அணிஞ்ச மாலையை பகவானுக்கு கொடுக்கலாமா, அது வந்து அபராதமாயிட குற்றமாயிடாதோ அப்படின்னு பெரியாழ்வார் வந்துட்டு அந்த மாலையில் வரும் அது அவளுடைய முடியலாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்தலை, அன்றைக்கி போடலை. அப்போது பகவானே வந்துட்டார், பகவான் வடபத்ரசாய் வந்து சொன்னார், ஏன் இன்றைக்கி எனக்கு மாலை போடல நீ,
அப்போ சொன்னால் என்னை வந்து ஆண்டாள் வந்து போட்டுட்டா, அந்த மாலை தான் எனக்கு வேணும், ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டாளுக்கு வந்துட்டு பகவானே தனக்கு கணவராக வரணும்னு ஒரே ஆசை. அவங்க வந்து பகவான் மேலே கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டு கேட்டு அவருடைய அன்பு, அவருடைய அவருடைய அழகு, அவருடைய லீலைகள், அவருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வந்து பகவானே தனக்கு கணவராக வரும். ஒரு மானிடனே நான் கல்யாணம் செய்யவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பெரியாளர் சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும், பெருமாளை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் தெரியாது, நான் பெருமாளை தான் திருமணம் செய்துக்குவேன்னு ஒரு ஒத்த காலில் நின்று அவங்க வைராக்கியமாக இருக்காங்க. யார், ஆண்டாள் நாச்சியார். பகவான் சொல்கிறாரு, ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கூட்டின்னு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ரீரங்கநாதர் இருக்கா இல்லையா, அந்த ரங்கநாதர் தான் ஆண்டாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பகவானே வந்துட்டு ஆண்டாளை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படி ஆண்டாள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தினாங்க. ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பக்தி தொண்டு பண்ணணும், பக்தி தொண்டில் எப்படி முன்னேற்றடையும், பகவானுடைய நாமங்களுடைய கல்யாண குணங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக அந்த திருப்பாவை 30 பாசுரம் அந்த 30 பாடல்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து பக்தி தொண்டை வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். வந்து பார்த்தோன்னா 4-5 வயசுலேருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டார். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம், பெற்றோர்கள்லாம் இப்போ கலியுகத்தில் வந்து ரொம்ப துர்பாக்கியமான சூழ்நிலை. குழந்தைகளுக்கு வந்து பக்தி தொண்டு சொல்லிக் கொடுக்காம ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ணருடைய லீலைகள், பாகவத கதைகள், இதெல்லாம் பகவானுடைய கல்யாண குணங்கள், அவருடைய லீலைகள்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த குழந்தைகளை வந்து 4-5 வயசுலேயே சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும், ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ், ஜூனியர் சூப்பர் டான்ஸர், அந்த 4-5 வயசு பிஞ்சு குழந்தைங்க, ஒரு 16-17 வயசு பொண்ணு சினிமாவில் ஆடுறவ எந்த மாதிரி உடல் அம்சங்களை வெளிப்படுத்துவா, எந்த பாகங்களை எப்படி அசைக்கிறா, அவர் எப்படி ஆடுறா, அவங்க அசைவுகள் எப்படி இருக்கும், அதை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. எத்தனை வயசில், 4-5 வயசில். அப்போ அந்த பொண்ணு வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கும், நான் அப்படி அகங்காரம், கர்வம், பொறாமை, பெற்றோர்களை மதிக்கிறது கிடையாது, அம்மாட்ட நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்பேன், அப்பாட்ட சண்டை போடுறது, இப்படி வந்து ரொம்ப ரொம்ப துர்பாக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைகள் வந்து அவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, ரொம்ப கேவலமாக வந்து ஒரு சினிமாவில் ஒரு குத்தாட்டம் போடுற ஆட்டத்தை வந்து டிவியில் ஆடுறாங்க, அதுக்கு வந்து நிறைய முட்டாள்கள் மார்க் போடுறாங்க, டீச்சர்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க, பெற்றோர்கள் என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ என்னாகணும், அந்த குழந்தைய வந்து நம்மளே வந்து நம்ம கலாச்சார சீர்களுக்கு ஆதாரமாயிடுற காரணமாயிடுறோம். நம்ம குழந்தை வந்து நம்முடைய கலாச்சாரம், நம்ம பண்பாடு விலகி போகிறதுக்கு நம்மளே ஒரு முக்கியமான காரணமாயிடும். இப்போ எப்படி ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும், எப்படி நல்ல குழந்தைகள் உருவாகும், அவங்களுக்குள்ள எப்படி பக்தியை பற்றி தெரியும், எப்படி பகவானை பற்றி தெரியும், ஒட்டுமொத்த சமுதாயமும் தேவையில்லாத சந்ததியில் உருவாக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பகவத்கீதை, பாகவத தர்மம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம தவிர்க்கவே கூடாது, எப்படியாவது நம்ம குழந்தைகளுக்கு இதை போதிச்சாகணும். அப்போ நம்ம முதல்ல இதை தீவிரமாக ஏற்றுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக பக்தி தொண்டு பண்ணோம் அதை குழந்தைகள் பண்ணுவாங்க. இல்லை இப்போ சின்ன குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் 4-5 வயசு குழந்தையெல்லாம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணும். அப்பா ஃபோன் எடுத்து இப்படி பேசினா அதே மாதிரி பேசும், அதே மாதிரி விளையாடும். ஸோ ஒரு அப்பா அம்மா வந்து என்ன செயல் பண்ணுறாங்களோ வீட்டில் அதே தான் அந்த குழந்தையும் செய்யும். ஸ்கூலில் போகும்போது டீச்சர் எப்படியெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் செய்யும். ஸோ இந்த சின்ன குழந்தைகள் வந்து அதை அப்படியே கிரகிச்சிக்கூடியவங்க, அதே செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம நல்லா பக்தி பண்ணால் நம்ம குழந்தைகள் நல்லா பக்தி பண்ணுவாங்க, நல்லா பகவான் மேலே அன்பு செய்வாங்க, பக்தி தொண்டு பண்ணுவோம், நல்ல ஒரு குழந்தைகளாக ஒழுக்கம், பண்பாடு. ஸோ அவங்களுக்கு ராமாயணம், மகாபாரத கதையெல்லாம் சொல்லும்போது எப்படி சகோதரர்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிறது, எப்படி பகவான் மேலே அன்பு செய்கிறது, எப்படி பிரஜைகள் மேலே அன்பு செய்கிறது, எப்படி வந்து பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கிறது, எப்படி ஆன்மீக குரு டீச்சருக்கு எப்படி மரியாதை பண்ணுறது, இது எல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதை தவறிட்டோன்னா இப்போ பாருங்கள், ஆண்டாள் வந்து எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணோடைய லீலைகள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து இயல்பாகவே பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தினாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு பாடலையும், ஒவ்வொரு பாசுரத்துலையும் பார்த்திங்கன்னா பகவானுடைய லீலைகள், அவருடைய அழகு. இந்த முதல் பாசுரம் பார்த்தோம் இல்லையா, முதல் பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, யசோதை இளம் சிங்கம், ரொம்ப அப்படி சிங்கம், இளம் சிங்கமாக இருக்காரா கிருஷ்ணர். இப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நேரத்தில் இருக்கா, தலையில் மயிர்பீழி வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக கிருஷ்ணோடைய ரூபத்தை வர்ணிக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நாராயணனே அந்த நாராயணன் தான் ஒருத்தர் தான் நமக்கு பறை தருவான், அவர் தான் மோட்சம் தருவார், அவர் தான் நமக்கு எல்லாமே, அவரை விட்டால் வேறு வழியே இல்லை, வேறு கதியே இல்லை, பகவான் தான் நமக்கு அடைக்கலம், பகவான் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. யார், ஆண்டாள் நாச்சியார். நாராயணே நமக்கு பறை தருவான், அவர் தான் நமக்கு வந்து பரமபதம் தருவார், அவரை விட நமக்கு மோட்சம் தரக்கூடிய வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ஆண்டாள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஒவ்வொரு பாசுரத்துலேயும் பகவானுடைய கல்யாண குணங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், எல்லாத்தினுடைய நாமம், அந்த நாராயணன், அந்த கிருஷ்ணர், அந்த மகாமந்திர நாமத்தை வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. யார், கோதை நாச்சியார், ஆண்டாள். ஸோ இப்படி நம்ம வந்து ஆண்டாளுடைய சரித்திரத்திலிருந்து ஒவ்வொரு பக்தருடைய சரித்திரத்தையும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். எப்படி பகவான் மேலே அன்பு செய்கிறது, எப்படி பக்தி தோன்று, எப்படி தன்னை வந்து எளியோனுக்கு எளிய ரொம்ப எளிமையான பக்தராக வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த பக்தி தொண்டை வந்துட்டு எல்லா பக்தர்களும் போதிக்கிறாங்க. ஸோ ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க, இந்த திருப்பாவை இந்த 30 பாடலை வந்து பார்த்தோன்னா நம்மளை எழுப்பி விடுற தூங்குறவங்களும் எழுப்புகிறாங்க. தூங்குறது என்னது, முடிச்சுட்டே தூங்குறவங்க நம்ம தான் இல்லையா.
நம்ம தூங்குறத கண்ணை மூடி தூங்குறது இல்லை, நம்ம முடிச்சிருக்கோம் நம்ம தூங்குறோம். தூங்குறனே தூக்கம்னு என்னது? அறியாமை. நம்ம அறியாமையில் இருக்கோம். அப்போ யார் தூக்கத்தை வென்றவர்? யார் நம்ம யார் சொல்கிறோம்? குட்டாகேசன் இல்லையா? அர்ஜுனா வந்து குட்டாகேசன், தூக்கத்தை வென்றவர். ஏன்னா அவர் அறியாமலிருந்து விடுபட்டார். கிருஷ்ணாட்டிருந்து பகவத்கீதை கேட்டவுடனே அர்ஜுனன் அறியாமலிருந்து விடுபட்டார், குட்டாகேசன். ஸோ அர்ஜுனன் உடைய வழியை நம்மளும் பின்பற்றணும். ஸோ நம்ம வந்து அறியாமலிருந்து விடுபடணும். இப்போ அறியாமலிருந்து விடுபடணுன்னா இந்த உன்னதமான பகவத்கீதையை நம்ம பக்தரிடத்திலிருந்து கேட்கணும். புரோபாவுடைய விளக்கங்களை படிக்கும்போது நம்மளும் படிப்படியாக அறியாமையிலேருந்து தூக்கத்திலிருந்து விடுபடுவோம். ஸோ அதனால தான் ஆண்டால் நம்மளை எழுப்புறாங்க, தினமும் காலையில் எழுப்புறாங்க. எந்திரி, தூங்குறது போதும், அறியாமை மாயிலேருந்து தூங்கிட்டு இருக்காத, எந்திரி. எந்திரிச்சு அதிகாலையில் நீர் குளிச்சுட்டு பகவானை சேவிக்கணும், பகவானை நாமத்தை உச்சரிக்கணும், பக்தி தொண்டு செய்யணும், பகவான் இடத்துல அன்பு பரிமாற்றம் செய்யணும். ஸோ இதெல்லாம் ஆண்டால் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டாள் நாச்சியார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளும் ரொம்ப நல்ல வைஷ்ணவம், நல்ல பக்தராகணும், நல்ல பகவான் நிறைய சேவை பண்ணணும். அகங்காரம், கர்வம், பொறாமை, போட்டி எதுவும் இல்லாமல் ரொம்ப எளிமையான வைஷ்ணவருக்கு வைஷ்ணவ அடியாருக்கு அடியோ சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருந்து ஒரு கடைநிலை பக்தனாக இருந்து எப்போவுமே நம்மளை வந்து அவர் ஆரம்ப நிலை பக்தனாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப பணிவாக சேவை பண்ணி ரொம்ப அடக்கமாக இருந்து குருவிட்ட இருந்து பகவத்கீதை கேட்டோன்னா நம்ம கட்டாயம் வந்து எல்லா விதமான அறியாமையிலிருந்து விடுபடுவோம். இந்த உன்னதமான அறிவு வந்து பகவான் நமக்கு கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் இடத்திலும் பிரபுபார் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கும் கிருஷ்ண உணவில் முன்னேற்ற வரையணும். பகவானுடைய இந்த பகவத்கீதையை வந்து நம்ம புரிஞ்சுட்டு நிறைய பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணும். நிறைய பேருக்கு இந்த பகவத்கீதையை பிரபுபாடி புஸ்தகத்தை விநியோகம் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த கிருஷ்ண உணர்வில் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்.